Now question number 3, exercise 10.5. ஒரு வளைவரையின் சாய்வு y minus இது இது வந்து சாய்வு கொடுக்கப்பட்டுள்ளது. Then அந்த வளைவரை 1,0ங்கிற புள்ளி வழியாக செல்கிறது. அப்போ நம்ம அதனுடைய சமன்பாடு வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த கர்வ் ஹூ ஸ்லோப் இஸ் திஸ் ஒன். ஸ்லோப் கொடுத்துருக்கு, அது எது வழியாக பாஸ் பண்ணுது அப்படிங்கிறது. எப்போவுமே இது நமக்கு எது யூஸ் ஆகும், சி கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ ஸ்லோப் அப்படின்னா டிவை பை டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஸ்லோப் அப்படின்னா டிவை பை டிஎக்ஸ். நம்ம கண்டுபிடிக்கிறது ஈக்குவேஷன் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ வாட் இஸ் கிவன், டிவை பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸு. ஏன்னா ஸ்லோப் அப்படின்னா திஸ் இஸ் நத்திங் பட் டிவை பை டிஎக்ஸ். அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ கொஸ்டினில் வேரியபிள் செப்பரபிள் மெத்தட்னு கொடுத்துருக்காது. அப்போ இதை என்ன பண்ணணும்னா, இந்த டிஎக்ஸை மேலே கொண்டு போ, ஒய்யெல்லாம் ஒரு பக்கம் எக்ஸெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரலாம். ஸோ டிஒய் இந்த இடத்துல என்ன எழுதிக்கணும், டிஎக்ஸ். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நடுவில் ஈக்குவல் வரணும், இங்கே டிஒய் இருக்கணும், இங்கே டிஎக்ஸ் இருக்கணும். கீழே இப்படி கோடு போட்டு இங்கே இந்த ஒய் மைனஸ் ஒன் எங்கே வரும், கீழே வரும் இல்லையா, கிராஸ் மல்டிப்ளை. இது இங்கேயும் இது மேலேயும் போகும், அவ்வளோதான். இதில் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸை வந்து காமனாக எடுக்கலாம், டேக் எக்ஸ் ஆஸ் காமன். அதுக்கப்புறம் என்ன பண்ணால், இன்டெக்ரல் ஆன் போத் சைட், இன்டெகிரேட்டிங் போத் சைட். அதே மாதிரி இதை கூட நான் என்ன சொல்லியிருக்கிறேன்னா, டிஒய்யை இந்த இடத்துல வச்சிட்டிங்கன்னா கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இன்டெக்ரல் ஒன் பை எக்ஸ் ப்ராக்கெட் எக்ஸ் ப்ளஸ் ஒன் தென் டிஎக்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் நமக்கு ப்ராப்பர் வே. இப்போ நம்ம இதை வந்து லாக் ஃபார்மில் வருதான்னு பாரு, டினாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் கிடைக்கும். ஒன் பைன்னு வந்தாவே அது லாக் தான், வேற ஒன்றும் இல்லை. இது பட் லாக் ஃபார்மில் எழுத முடியாது. ஏன் அப்படின்னா இங்கே எக்ஸ்னு வருது. இப்போ வெறும் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னு இருந்தால் யூ கேன் ரைட் இட் இன் லாக் ஃபார்ம், பட் எக்ஸோட சேர்ந்து வருது. ஏற்கனவே இந்த மாதிரி சம் பார்த்துருக்கேன், ஒன் பை எக்ஸ் ப்ராக்கெட் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இப்படி வந்ததுன்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பகுதி பின்னமாக்கு இதை வந்து பயன்படுத்தி நம்ம ஏ வேல்யூ பி வேல்யூமு கண்டுபிடிக்கணும். ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன், ஸோ யூ ரைட் திஸ் அஸ் பார்ஷியல் ஃப்ராக்ஷன். இது நிறைய மெத்தட் இருக்குது, நிறைய ஸ்கூலில் வேறு வேறு மெத்தட் சொல்லியிருக்கிறாங்க, பட் நான் எனக்கு தெரிஞ்ச மெத்தட் சொல்கிறேன். இது ஒன் பை எக்ஸ் ப்ராக்கெட் எக்ஸ் ப்ளஸ் ஒன் வந்தால் இது எப்படி எழுதுவோம், ஏ பை எக்ஸ் தென் பி பை எக்ஸ் ப்ளஸ் ஒன். இதை ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில், ஏற்கனவே நீங்கள் லெவன்த்துலேயே இது படிச்சிருக்கீங்க. அப்போ இது என்ன ஆகும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா ஏ ப்ராக்கெட் எக்ஸ் ப்ளஸ் ஒன் தென் பிஎக்ஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல ஒன்று. அந்த டினாமினேட்டர் வந்து என்ன ஆயிரும், நமக்கு எல்சியம் எடுக்கிறப்போ கேன்சல் ஆகிக்கும். ஸோ புட் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன்னு வந்து என்ன போடுவோம், மைனஸ் ஒன். அப்போ என்ன ஆகும், இது ஜீரோ ஆயிரும். தென் பி ப்ராக்கெட் எக்ஸுக்கு மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஒன் வித் இம்ப்ளைஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் ஒன். அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம், புட் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு போட்டிங்கன்னா இங்கே ஒன் ஈக்குவல் டு ஏ ப்ராக்கெட் ஜீரோ ப்ளஸ் ஒன், இது வந்து ஜீரோ ஆயிரும். ஸோ வித் இம்ப்ளைஸ் ஏ ஈக்குவல் டு ஒன். அப்போ நம்ம இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் இதை போட்டுட்டோம். அப்போ இதை நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம், ஏ பை இது மாதிரி பிரித்து காமிச்சிடுறேன். எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு நம்ம இது என்ன, ஏவோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம், ஒன் பை எக்ஸ் ஒன் பை எக்ஸ். பிக்கு மைனஸ் வருது இல்லையா, ஸோ மைனஸ் இதில் வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம் பிக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒன். ஸோ மைனஸ் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன், பியோட வேல்யூ மைனஸ் ஒன்று. இந்த மைனஸை நம்ம கன்வீனியண்ட்டாக இந்த இடத்துல எழுதிட்டு இது வந்து எடுத்துடணும். இப்போ இந்த இன்டகிரேஷனை தான் இந்த மாதிரி பிரிச்சிட்டோம். அப்போ இது எப்படி எழுதிக்கலாம், ஸோ இன்டகிரேட் 1 பை ஒய் மைனஸ் ஒன் டிஒய் ஈக்குவல் டு இது இடம் பத்தாது, இது நீளமாக எழுதிக்கலாம். ஸோ இன்டெக்ரல் 1 பை ஒய் மைனஸ் ஒன் டிஒய் ஈக்குவல் டு இதை எப்படி பிரிச்சுட்டோம், இந்த மாதிரி பிரிச்சிட்டோம் இல்லையா. ஸோ இன்டெக்ரல் 1 பை எக்ஸ் டிஎக்ஸ் மைனஸ் இன்டெக்ரல் 1 பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிஎக்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம லாக் எடுக்கலாம். இது எப்படி எழுதலாம், லாக் ஆஃப் ஒய் மைனஸ் ஒன் ஒன் பைன்னு வந்தாவே லாக் ஃபார்ம்னு எழுதிடுறோம். ஸோ லிங்க லாக் எக்ஸ்
மைனஸ் லாக் எக்ஸ் ப்ளஸ் ஒன். வெறும் சின்னு எழுதுவோம். எல்லாமே நம்ம லாக் ஃபார்முல் வர்றதுனால நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா சிக்கு பதிலாக லாக் சி அப்படின்னு எழுதுவோம். ஏன்னா ஏங்க மிஸ் மற்ற இடத்துல எல்லாம் வெறும் சி தான் எழுதுவோம், இங்கே வை ஷுட் வி ரைட் லாக் சி அப்படின்னா எல்லாமே எவ்ரி திங் இன் லாக் ஃபார்ம். அப்போ நீ இதுவும் லாகில் எழுதிக்கிறேன். அப்போ இந்த இடத்துல லாக் ஆஃப் ஒய் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு இந்த ரெண்டு கம்பைன் பண்ணி லாக் எம்என் இல்லையா, இது வந்து ப்ராடக்ட் ஃபார்மில் இருக்குது, ப்ளஸில் இருக்குது, இதுவும் ப்ளஸ்ஸு இதுவும் ப்ளஸ்ஸு மேலே போட்டுக்குவோம். இதை நம்ம எங்கே போட்டுக்கலாம், கீழே வந்து எழுதிக்க. அப்போ எம்ங்கிறது எக்ஸு இந்த இடத்துல சி அப்படின்னு சொல்லி எழுதிக்க. இந்த லாகு என்ன ஆகும், கேன்சல் ஆகும். அதாவது நம்ம என்ன எடுப்போம், ஆன்டி லாக் எடுப்போம் இல்லையா, ஆன்டி லாக் எடுக்கிறப்போ லாக் லாக் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ ஒய் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் சி, இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒன்று. இந்த ப்ளஸ் ஒன்னை அந்த சைடு கொண்டு வா. இன்னும் நம்ம வந்து சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போ சி கண்டுபிடிக்கிறது தான் கொஸ்டினில் வந்து எக்ஸு ஜீரோவா, ஒன் கமா ஜீரோ பாயிண்ட் எந்த பாயிண்ட் உடைய போகுது. ஸோ இந்த இடத்துல வந்து கொஸ்டினில் பாயிண்ட் வந்து ஒன் கமா ஜீரோ அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ எக்ஸுக்கு ஒன் போடு, ஒய்க்கு ஜீரோ. ஸோ ஜீரோ ஈக்குவல் டு எக்ஸுக்கு ஒன்று. ஸோ கீழே ஒன் ப்ளஸ் ஒன்று. ஸோ விச் இம்ப்ளைஸ் சி பை டூ. இந்த ஒன்னெல்லாம் இங்கேயே வேணால் இருக்கட்டும், அப்புறமா கூட நம்ம மாற்றிக்கலாம். இந்த இடத்துல அதை அப்படி எழுதிக்க. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு, ஜீரோ மைனஸ் ஒன் மைனஸ் ஒன். அடுத்த ஸ்டெப்பில் விட்டோம். ஸோ வித் இம்ப்ளைஸ் சி ஈக்குவல் டு மைனஸ் டூ. ஸோ சி வேல்யூ வந்து மைனஸ் டூ அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இதில் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். தேர் ஃபோர் இதில் நம்ம எடுத்துக்கணும். தேர் ஃபோர் ஒய் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு சிக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், மைனஸ் டூ பை எக்ஸ் ப்ளஸ் ஒன். இந்த மைனஸ் ஒன்னை கூட அந்த சைடு கொடுக்கு. தேர் ஃபோர் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் டூ எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன். நவ் யூ டேக் எல்சிஎம். ஸோ மைனஸ் டூ எக்ஸ் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணினா ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன். ஸோ வித் இம்ப்ளைஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் மைனஸ் டூ, சாரி மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இல்லையா. ஸோ ஒன் மைனஸ் எக்ஸ் பை இந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் ஒன். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் கிவன் இன் த புக் இஸ் த ரிக்கயர்டு ஈக்குவேஷன். என்ன கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்கு, ஈக்குவேஷன் தான் கேட்டிருக்கு. ஸோ ஒய் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் எக்ஸ் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ்.